இங்கே நிறைய அறிவாளி இருக்காங்க, இருந்து என்ன பண்ணுறது, தைரியமாக முடிவெடுக்க தெரியலை, புதுசு புதுசாக திட்டம் போட தெரியலை, சூதுவாது தெரிஞ்சு பேச தெரியலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புல்லட் ஸ்பீச் பார்வையாளர்களே, உங்களை அன்புடன் வரவேற்பது நான் ஜானகிராமன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். ராமுன்ற ஒருத்தர் பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் மாதம் 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நல்ல உழைப்பாளி, நல்ல படிப்பாளி, நல்ல திறமைசாலி. அவர் வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்ய குணமுடையவர். அந்த பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் கூட இருக்கவங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுக்கறது, மேலிடத்துலேருந்து வந்து கேள்வி கேட்டால் இல்லை புது திட்டங்கள் கொண்டு வந்தால் அந்த திட்டங்களில் நல்லா உழைக்கிறது. அவர் உழைப்பார், பக்கத்தில் இருக்கவங்க வந்து டவுட்டு கேட்டால் அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் சொல்லுவார். தான் ஒரு ஐடியாஸ் எடுத்துட்டு அந்த ஐடியா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன், இந்த திட்டம் போட்டிருக்கேன், இந்த ஐடியா போட்டிருக்கேன், இது வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் போய் சொல்லுவார், ஐடியா நல்லாயிருக்கா, ஐடியா நல்லாயிருக்கான்னு கேட்பார். அவங்க எல்லாமே இவரை பயன்படுத்திக்கிட்டு ஐடியா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசை குழப்பி விட்டுட்டு அதே ஐடியாஸை எடுத்துகிட்டு போய் மேலிடத்தில் சொல்லி அவங்க ப்ரமோஷனும் பதவி உயர்வு பெற்று பணம் நிறையா சம்பாதிச்சுக்குவாங்க. இப்படியே இவரை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் உதவி அப்படின்னு செஞ்சுக்கிட்டோம், தனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அப்படியே ஒரு பொழப்பு ஓடுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் போயிடுது. தான் கூட இருந்தவங்களும் தான் பின்னாடி இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செட்டில் ஆயிடுறாங்க, நல்ல வேலைக்கு போயிடுறாங்க, நல்ல சம்பளம் செட்டில் ஆயிடுறாங்க. இவர் மட்டும் செட்டிலே ஆகலை, இவருக்கு முடிவு எடுக்க தெரியல. பயம், பதட்டம், தான் எடுத்திருக்க முடிவு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, தயக்கம், மேலிடத்துல போய் எப்படி பேசுறது, என்னோடய ஐடியா எப்படி இருக்கும், ஒரு வேளை திட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அவர் வாழ்க்கை ஓடுது. அவருக்கு சொன்ன மாதிரியே சம்பளமும் ஏறலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி இருக்கு. சம்பளத்தை போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, கூட்டி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கும் தயக்கம், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறாரு, நான் சம்பளம் போய் ஏற்றி கொடுக்க சொல்லி கேட்கலாமா வேணாமான்னு. அப்படியே தயங்கி தயங்கி வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகிடுது, கல்யாணம் ஆகியும் ஓடுது, குழந்தை அப்படின்னு ஆயிடுது. இந்த சம்பளத்தை வச்சு அவரால் ஓட்ட முடியலை, குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையை விடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இல்லை வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை கையில் இருக்க காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, தயங்கிக்கிட்டே இருக்காரு. யார்கிட்ட சொல்கிறது, முடிவு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு. இது மாதிரி அவங்ககிட்ட சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் ஓட்டுறாரு. அப்புறம் இழுத்து பிடிச்சி கேட்குறப்ப சொல்கிறாரு, இது மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியோ தப்போ அது எடுக்கிறது நீங்களாக இருக்கணும், டக்குன்னு எடுக்கணும், யோசிக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது, உங்கள் ஐடியாஸை வந்து திருடிடுவாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் சரியோ தப்போ அதை பார்த்துட்டு நீங்களே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும், தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே ஒரு முடிவு எடுத்து வேலையை விட்டுறாரு, தான் கையில் இருக்க காசை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, தான் ஒய்ஃபு பேச்சை கேட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுறாரு. நீங்கள் பார்த்து வளர்த்தால் நிச்சயம் வளருவேன். புல்லட் ஸ்பீச் பார்வையாளர்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.